அடுத்ததாக ஜாக்வா தர்மம் அவர்களுடைய வாசிகள் பேசுவார். வணக்கம். வந்திருக்கும் மேலிடம் வந்திருக்க அத்தனை பெரியவர்களுக்கும் எல்லா பத்திரிகையின் நண்பர்களுக்கும் என் உயிருக்கு நேரான தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இல்லை நிறைய லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஏன்னா அடையாளம்னு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு, திருச்சி போயிருந்தேன், அவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. வரேன் வரேன், இந்த காரணத்தில் ஒரு மணி நேரம், அதனால எல்லாம் என்னால் பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். ரெண்டு பாட்டு போட்டு தான் கேள்விப்பட்டேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. டவலத்து அப்படின்னு போறீங்களா, டிவியில பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கமா இல்லை வேற என்ன ராஜஸ்தான்லாம் இருக்கமாங்கிறது தெரியல. தண்ணி பார்த்து செலவு பண்ணுங்கிறத விட ஏரி குளத்தை நம்ம மீட்டெடுக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அரசாங்கம் செய்யும், அரசாங்கத்து கூட சேர்ந்து நம்மளும் செய்யணும், அப்போதான் முடியும். அப்புறம் இதில் எல்லாரும் ஒரு வேண்டுகோள், எல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க, எல்லாம் 50 கோடி 40 கோடி வாங்குற நடிகர்கள் வந்து இந்த நேரத்தில் தமிழ்நாட தத்தெடுத்து தண்ணீர் பஞ்சத்தை நீக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். அதிகபட்சம் ஒரு 3 லட்சம், விஜயசாந்தி படத்துக்கு மட்டும் 5 லட்சம் வாங்கி தருவாங்க, மற்ற அவ்வளவுதான் சம்பளம் வாங்கணும். இப்ப கோடி வாங்குறாங்க, நம்ம வந்து தயாரிப்பாளர் ஆயிட்டோம், பணம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கோம், எங்க வாங்கினோமோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு இருக்கோம். தயாரிப்பாளர்னா அதான் ஒரு இதாயிருச்சு. பாட்டு பார்த்தா இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, குறிப்பா இளங்க எழுதின அந்த பாட்டு ரொம்ப விசேஷமா இருந்தது, ரொம்ப நல்ல தத்துவமா இருந்தது. அதுக்கப்புறம் டவுலத் அப்படின்னா நான் விசாரிச்சேன், இவங்க தான் இங்க வந்து பேருன்னு சொன்னாங்க. கஷ்டப்பட்டு எவனும் சினிமா பார்க்க மாட்டான், மக்கள் கஷ்டப்படாம சந்தோஷமா இருக்கணும். சின்ன சின்ன குழந்தை எல்லாம் ஸ்கூல் போற குழந்தைங்க தண்ணி குழந்தை தூக்கிட்டு போகும்போது நமக்கு கண்ணுல வந்து ரத்தம் படியுது நம்ம தமிழ்நாட்டிலேயே அப்படின்னு. ஆனா தமிழர்களா இருந்தா உதவி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தமிழர்கள் நாடு நம்ம படத்துல எவ்வளவு பேர் நடிக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல, உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஏரியா பண்ணாரு கேள்விப்பட்டேன், எதிர்கட்சி தலைவர் பண்ணார் அப்படின்னு சொன்னேன் கேள்விப்பட்டோம். கடமை வந்து அரசியல் வந்து கடமை, அவங்க வந்து செஞ்சே தீரணும். எதிர்கட்சியா இருக்கும் நாளைக்கு ஆளுநர்ச்சி வருவாங்க, ஆளுநர்ச்சியா இருக்கும் நாளைக்கு எதிர்கட்சி வருவாங்க, மக்களுக்கு செஞ்சாதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதே சமயம் நம்ம வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லாம் வந்து மக்களுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு இந்த இடத்துல பல ஆண்டுகள் கழிச்சு நம்ம அவர் பேசணும்னா மக்களுக்காக மட்டும் வாழ்ந்த ஒரு புரட்சி தலைவன் பொன்மனச் சமர். அந்த மனிதர் மாதிரி நீங்க செய்யறதுனால ஒரு பார்வை வரைக்கும் ஆகுது. கஷ்டப்படுற எந்த ஏரியாவில் இருந்தாலும் நீங்க தண்ணி எடுத்து வந்து கொடுக்கலாம். ஏன்னா கால்வாசி கூட ஒரு 10% கூட, அந்த மாதிரி 10% கூட நம்ம மக்களுக்காக செய்யலாம். யாருமே பணத்தை எடுத்துட்டு சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகவே முடியாது, பணத்தை இங்க தான் வச்சுட்டு போகணும். எவ்வளவு இடம் வாங்கினா சரி, எத்தனை ஏக்கர் வாங்கினா சரி, 1000 கோடி வந்தாலும் சரி, இந்த பூமியில வச்சுட்டு நீங்க போகும்போது வெறும் கையோட தான் போறோம். ஏன்னா மாநில இந்த போல கையை வெளியே விடுங்க, எனக்கு ஒண்ணுமே எடுத்துட்டு போறேன்னு சொல்ல சொன்னாலும் அந்த மாதிரி தான் எல்லாரும் இருக்கும். அதனால இருக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கிற வரைக்கும், பணம் இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக செஞ்சீங்கன்னா மட்டும்தான் மக்கள் மனசுல நீங்க எல்லாரும் நிக்க முடியும். நாளைக்கு அரசியல் வரணும்னு நினைச்சா கூட அதான் செய்ய முடியும். அதனால எல்லா நடிகர்களுக்கும் தயவு செஞ்சு உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், மக்கள் கஷ்டத்தை உங்க கஷ்டமா நினைச்சு உங்களால என்னென்ன ஏரியாவை தத்து எடுக்க முடியுமோ அந்த தத்தெடுத்து நீங்க தண்ணி கொடுக்கணுங்கிறது இந்த டெவலப் பட விழாவில் நான் வந்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும், அதனால முடியல.
இந்த சங்கத்துல இருந்து வேணா ரெண்டு மூணு லோடு தரலாம், தினசரி அவ்வளவுதான் தர முடியும், அது கூட வாங்க முடியல, கிடைக்கல, எங்க எங்கயோக்கு எடுக்க வேண்டியது, போன் பண்ணா அங்க இருந்து வரணும் இங்க இருந்து வரணும்ன்றாங்க, ரோட்ல குடிக்கிறாங்க மறிக்கிறாங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜீவா சார் பேசும்போது நான் நினைச்சது அவர் பேசிட்டு இருந்தாரு, அவரும் ஒரு நல்ல மனிதர், ஏன்னா வந்து மக்களுக்கு நல்ல செய்யற ஒரு நல்ல மாமனிதர் ஆகும், அவங்களும் ஒரு பெரிய ஸ்டார் ஆனது, அவங்களாம் நிச்சயமா பண்ணுங்க பண்ணீங்களா சார், நிச்சயமா பண்ணுவாரு, ஏன்னா பண்ண முடியும். இப்ப நான் கூட கஜா புயலுக்காக வந்து அரிசி எல்லாம் வாங்கி கொடுத்தேன், என்ன கூட சொன்னாங்க கோர்ட்ல அரிசி வாங்கி கொடுத்தாரு தானே ஜட்ஜு, நாங்க வாங்கி தானே கொடுத்தாரு, எடுத்துட்டு போகல கொடுக்குது, மக்களுக்கு கொடுக்கறது யாரும் தடுக்காதீங்கன்னாரு, அது மாதிரி மக்களுக்கு யாரு கொடுத்தாலும் தடுக்காதீங்க, அது மாதிரி சொல்லிட்டு இந்த தௌலத் படம் மிக மிக பெரிய வெற்றி அடையணும். நம்ம அருள்பாடு அவர் வந்திருக்காங்க, திருப்பி விளையாடா உடம்பு கோஷம் திருப்பி ஏற்றிக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு வந்து அந்த என்ன சொல்றது அவரோட பாடி புஜ படம் எவ்வளவு பலம்ங்கிறது எங்களுக்கு தெரியும், அவருக்கு நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கோம், அவருக்கு இந்த இடத்துல வந்திருக்காரு, இந்த மாதிரி அவர் வந்திருக்காருனாலும் இந்த படத்தை வாங்கிட்டாருன்னு அர்த்தம், அது தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, உங்களுக்கு எல்லா வியாபாரம் தெரியும், வர தயாரிப்பாளர்கள் வியாபாரத்தை தவிர வேற எல்லாம் தெரியும், அதனால தயாரிப்பாளர்கள் காத்துக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை, தயாரிப்பாளர் வியாபாரமே தெரியாது, உண்மையில மத்த எல்லாம் உழைக்க தெரியும், எல்லாமே தெரியும், ஒரு கல்யாண வீட்டுக்கு டெய்லி ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகுமோ அது ஒரு நாள் ஷூட்டிங் செலவு, அதனால அதெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க, அதனால இந்த படத்தை நீங்களாம் வந்து பெரியவங்க, நீங்க வந்து உண்மையில பெரியவங்க, நீங்களாம் ஹெல்ப் பண்ணணும், அந்த சிறுபடங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், பண்ணிட்டாரு முன்னாடி கேட்டவங்க பண்ணிட்டாரு, அதான் இல்ல இந்த விழாக்கு வர்றவங்க அப்படித்தாங்க, ஏன்னா அவங்க வந்து இல்ல இன்னைக்கு நேற்று பாக்கல, நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல பாக்குறேன், நல்ல மனிதர் மா மனிதர், அந்த மனிதர் இங்க வந்திருக்கும் போது இந்த விழா வந்து சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம், வேற எந்த ஒரு நாட்டு கட்டம் இல்ல, மற்ற வந்திருக்க அத்தனை தொழில் நுட்ப கலைஞர்களுக்கும் ஹீரோ ஹீரோயின்களுக்கும் அனைவருக்கும் குறிப்பா இவங்களுக்கு வந்து ஜீவா சார் சொன்னாரு, சந்திரலேகா எவ்வளவு பெரிய பேர், அந்த காலத்துல ஒரு 50 வருஷம் மாதிரி ஒரு சந்திரலேகன்னு ஒரு படம் ஆச்சு, என்ன அந்த படத்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியல, அதனால சந்திரலேகா ஒரு பெரிய நிறைய ஆகணும்னு நினைத்துல வேண்டிக்கிறேன், மற்றபடி வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து நீங்க நேற்று கூட டிவியில பாத்துருக்கீங்க, பேப்பர்ல பாத்துருக்கீங்க, தமிழ்ல பேசினா ஃபைன் ரயில்வே தமிழ்ல பேசினா தமிழ்ல பேசினா பயன் போடுவேன் எங்களுக்கு, தமிழன் தமிழ்ல பேசினா பயன்றாங்க, அதை வந்து எதிர்கட்சி போராடி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, அது இன்னைக்கு வேணா இல்லைன்னு இருக்கலாம், ஆனா உள்ள புகழ்ச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதனால நம்ம தமிழை எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்தாருங்க, தாயையும் தமிழையும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது, தமிழ் உயிர் மூச்சு, அதுக்காக நம்ம வேற மொழி வேண்டாம் சொல்லுங்க, எங்க மொழியை அழித்து அதன் மேல் ஒருத்தன் படுத்த நாங்கள் விடவே மாட்டோம், எங்கள் அத்தனை பேர் உயிர் போனாலும் சரி தமிழ் வெந்தய திருமணங்களை ஒரு வித மாற்றத்துக்கு எங்களுக்கு யாருக்குமே கிடையாது, யார் வேணாலும் எப்படி இருக்கலாம், போராடுவதற்கு நாங்கள் எங்க வேணாலும் தயாரா இருக்கோம், ஏன்னா எங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், ஏதோ ஓட்டல கையமிச்சா அப்படின்னு எழுதிட்டு எங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு தமிழ்த்தான் கிடையாதுன்னு தெரியாதுயா, தமிழ் தான் தெரியும் எங்களுக்கு, தமிழ் வேணாம் எங்களுக்கு, நீ வந்து வச்சிக்க ஒரு மாதிரி வச்சிக்க நான் வேண்டாம் சொல்ல, 100 மொழி கூட கத்துக்கலாம், யாரும் ஆச்சரியம் சொல்ல, ஆனா எங்களை அழிச்சிட்டு இந்த இடத்துல 80 லட்சம் இந்திக்காரன் உள்ள நுழைச்சிட்டு எங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் இல்லாம பண்றதுக்கு இதுக்கு பேர என்னங்கிறது எங்களுக்கு புரியல, ஒருவேளை புரட்சி வெடிக்க வேண்டுமா, அவங்க வந்து அங்க இருந்து எனக்கு அது என்ன இருக்கு, கர்நாடகம்னா தமிழ்ல இருங்க, ஆந்திரம்னா ஆந்திரா வருங்க, இந்திக்காரன்னா இந்தியில இருங்க, தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்ல இருக்கலாம், நாங்க யாரும் வர வேண்டாம்னு சொல்லியே, நீங்க வந்து இங்கு தமிழ்ல பேசக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வந்து தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே ரத்தம் கொதிக்குது, ஏன்னா எனக்கு தமிழ்காரர் ஒண்ணுமே தெரியாதுங்க, தமிழ் தான் தெரியும், தமிழ்ல தான் வாழ்றேன், தமிழ்ல தான் சாவேன், என் உயிர் கூட தமிழ்ல தான் வந்து மணக்கம், ஒன்னும் வேறதான் தெரியாது, நீங்க தமிழே வேணாம்னு சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, அதனால தமிழர்கள் அத்தனை பேரை முடிச்சுக்கீங்க, அத்தனை பேரை முடிச்சுக்கீங்க, ஏன்னா இன்னைக்கு நம்ம இருந்துடலாம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்காது, நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க, இன்னொரு இலங்கையில இருந்து அடித்து விரட்டப்படுற சூழ்நிலைக்கு வரணும் யாருமே இல்லாம போயிடும், அதனால நம்ம தமிழ் மேல எப்படி தாயை நீங்க வந்து மறக்க மாட்டீங்களோ அது மாதிரி தமிழை மறக்காதீங்க, உலகத்திலேயே வந்து தாய் மட்டும்தான் முதல் தெய்வம், ஒவ்வொரு கருவறையும் சுமக்கிற தாய் மட்டும்தான் உலகத்துல மிகப்பெரிய தெய்வம், தாய் சொல் தாயை வந்து எப்பவும் மறக்கக்கூடாது, தந்தை சொல் மிக்க ஒரு மந்திரம் இல்லை, அதே மாதிரி தமிழுக்கு மிஞ்சி ஒரு மொழி இல்லை, தமிழ் வாழ்க்கை.
தமிழ் வெல்க. தமிழன் வெல்க. நன்றி வணக்கம்.